ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க தான் நினைக்கிறேன் அண்ட் வெல்கம் பேக் டு நரேஷ் டேஸ் யூடியூப் சேனல் கைஸ். அண்ட் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் சம்மந்தப்பட்டிருக்கிறேன்னு கேட்டால் இல்லை, பட் எனக்கு பிடிச்ச ஒருத்தவங்க வந்து சம்மந்தப்பட போகிறாங்க. ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க சான்ஸ் இருக்குது, இ அவார்ட்ஸ், டிஜிட்டல் இ அவார்ட்ஸ் 2020 சம்திங் ஒரு இ அவார்ட்ஸ் டிஜி குபிட் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பார்த்தேன். அதில் வந்து நிறைய கேட்டகரிஸில் வந்து நாமினேஸ் எல்லோரும் பார்த்துருந்தேன். நான் கேமிங் சூப்பர் ஸ்டார்னு ஒரு கேட்டகரி இருக்கு, சூப்பர் ஸ்டார் இ அவார்ட்ஸ் 2020 கேம் ஸ்ட்ரீமிங் சூப்பர் ஸ்டார் அண்ட் த நாமினீஸ் ஆர். ஸோ அதில் இருக்கிற நாமினேஸ் பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் ஆயிடுச்சு. அதில் இருக்கிற 5 பேரும் பார்த்தீங்கன்னா ஓகே, நல்ல கிரியேட்டர்ஸ் தான், ஃபைன். பட் தமிழ் கேமிங் எங்கே? தமிழ் கேமிங் 10 வருஷமாக யூடியூப்பில் இருக்காங்க அண்ட் கலர்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. தமிழ் ஸ்டோரி மோட் கேம்ஸ், எமோஷ்னல் கேம்ஸ், ஹாரர் கேம்ஸ், அவங்களும் பேட்டில் ராயல்ஸ்லாம் ஆடிருக்காங்க. பட் எதுக்காக தமிழ் கேமிங் வரலன்னு சொல்லி எனக்கு தெரியல கைஸ். சீரியஸ்லி அதில் இருக்கிற 5 ஸ்ட்ரீமர்ஸும் பார்த்தீங்கன்னா பப்ஜி ஸ்ட்ரீமர்ஸ் அண்ட் வந்து 2 இயர்ஸ் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். அப்போ பட் தே டிசர்வ் இட் ஆர் நாட், இஃப் தே டிசர்வ் இட்னா தமிழ் கேமிங் 10 டைம்ஸ் மோர் தென் தே டிசர்வ் இட். ஸோ தமிழ் கேமிங் அங்கே வரல. அண்ட் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, தமிழ் கேமிங் மட்டும் இல்லை, நம்ம தமிழ் கேமிங் கம்யூனிட்டி ஸ்டோரி மோட் கேம்ஸ் பண்ணுறவங்க யாருமே வரல, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் யாருமே இல்லை, தமிழ் ஸ்டோரி மோட் கன்சோல் கேமர்ஸ் பிசி கேமர்ஸ் யாருமே வந்து அந்த லிஸ்ட்டில் இல்லை. கேமிங் சூப்பர் ஸ்டார் என்ன, பப்ஜி மட்டும் தான் கேமிங் சூப்பர் ஸ்டாரான்னு நான் கேட்குறேன். நான் பப்ஜி கிரியேட் பண்ணுறவங்களால் மட்டும்தான் வந்து அந்த நாமினி லிஸ்ட்டில் வர முடியுமா? சீரியஸ்லி ஆக்சுவலாக நான் ஏன் இந்த இடத்துல பப்ஜி ஸ்ட்ரீமர்ஸ் பப்ஜி கேமின்னு மென்ஷன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஜிகப் அவார்ட்ஸில் நாமினேட் ஆகி இருக்கிற 4 பேருமே பார்த்தீங்கன்னா பப்ஜி ஸ்ட்ரீமர்ஸ், பப்ஜி விளையாடுறவங்க. அந்த நாமினி லிஸ்ட்டில் ஸ்டோரி மோட் கேமர்ஸ் யாருமே கிடையாது, பிசி கன்சோல் கேமர்ஸ் யாருமே இல்லை. ஸோ நான் எதுக்கு பப்ஜி ஸ்ட்ரீமர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணேன்னா, டிஜிகப் அவார்ட்ஸ்க்கு பப்ஜி ஸ்ட்ரீமர்ஸை மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு, ஸ்டோரி மோட் கேமர்ஸை தெரியலை. ஸோ தெரிய வைக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அப்படி தப்பாக நினச்சிருந்தா சாரி. ஸோ நம்ம ஏதாச்சும் பேசுனா ஏதாச்சும் பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம தமிழ் கேமிங்கை கொண்டு போக முடியும். தமிழ் கேமிங்கே வந்து எங்களை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி அவங்க சொல்ல மாட்டாங்க, அவங்களோட ஃபேன்ஸோ ஃபாலோவர்ஸோ நாம தான் வந்து ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இந்த வீடியோ நான் போகிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்லி எனக்கு தெரியல. பிகாஸ் வந்து நாமினேஸ் லிஸ்ட் வந்து அவங்க 5 பேர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் வந்து நாமினேஷன்ஸ் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வெப்சைட்டில் இருக்குது. அதாச்சும் இந்த நாமினேஸ் நீங்கள் பண்ணுற நாமினேஷன்ஸ் வந்து ஓப்பனில் வச்சுருக்காங்க, அது வந்து கேமிங் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் இருக்குது. ஸோ அந்த 6 டேஸ் ஆச்சு அந்த வீடியோ போட்டு, 5th டே ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க, நான் அது இன்றைக்கி தான் பார்த்தேன். நான் ஃபுட் லோட் அப்படிங்கிற ஒரு சேனல், அதில் தான் இந்த மாதிரி நீங்கள் நாமினேஸ் பண்ண நாமினேட் பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கன்னு சொல்லி சம்திங் போட்டிருந்தாங்க, அவங்களும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் பண்ணால் போதாது, நான் மட்டும் பண்ணால் போதாது, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் நாமினேட் பண்ணணும். யாரை பண்ணணும்னா தமிழ் கேமிங்கை பண்ணணும். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தமிழ் கேமிங்கை நாமினேட் பண்ணுங்கள். அது எப்படி நாமினேட் பண்ணணுங்கிறத வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அந்த முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, தமிழ் கேமிங் 10 வருஷமாக யூடியூப்பில் இருக்காங்க, தமிழ் கேமிங்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கேமிங் சேனல், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் கேமிங் சேனல், எல்லாமே வந்து தமிழ் கேமிங் தான். அப்படி இருக்கிறச்ச நம்ம வந்து தமிழ் கேமிங் தான் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி ஏதாச்சும் கொண்டு வந்தாலும் நம்ம வந்து தமிழ் கேமிங் சப்போர்ட் பண்ணி தமிழ் கேமிங் அந்த ஸ்டேஜில் உட்கார வச்சு பார்க்கறதுல தான் ஒரு ஹாப்பினஸ்ஸே இருக்குது. என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு கவனம் இருந்தோன்னா வேலைக்கே ஆகாது கை சீரியஸ்லி. ஸோ யாராச்சும் ஒருத்தர் ரைஸ் பண்ணணும், ஒருத்தர் ரைஸ் பண்ணால் தான் வந்து மற்றவங்க வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்க கைஸ். ஸோ வந்து நான் என்னோடய வாய்ஸை ரைஸ் பண்ணுறேன், அதே மாதிரி நீங்களும் உங்களோட வாய்ஸை ரைஸ் பண்ணுங்கள். எப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் தமிழ் கேமிங்கை நாமினேட் பண்ணணும், நாமினேட் பண்ணுறத வந்து வீடியோ எடுத்து போடணும். வீடியோவில் என்ன போடுறீங்கன்னா #iNominateTamilGaming. ஸோ நீங்கள் இது போட்டிங்கனாலே போதும், கண்டிப்பாக எப்படியாச்சும் ஒரு விதத்தில் நாம் வந்து அந்த டிஜி கியூபிட் அவார்ட்ஸோட அட்டென்ஷனை கிராப் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு புதுசுலாம் கிடையாது, நீங்கள் ஆல்ரெடி பண்ணது தான். ஞாபகம் இருக்கா தந்தி டிவியா? தந்தி டிவி, அதில் வந்து நிறைய பேர் வந்து இன்டர்வியூ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் தமிழ் கேமிங் எங்கே அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ஒருத்தர் கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது எல்லாரும் போயிட்டு தந்தி டிவி கமெண்ட் செக்ஷன் தமிழ் கேமிங் தமிழ் கேமிங் அவங்க இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. தென்
தந்தி டிவிக்கு தமிழ் கேமிங் யாருன்னு தெரிய ஆரம்பிச்சது இன்டர்பேடுக்கு ஆரம்பிச்சாங்க. தென் வேற எந்த கேமிங் சேனலும் எனக்கு தெரிஞ்சு பண்ணல. தமிழ் கேமிங் தான் ஃபர்ஸ்ட் இன்டர்பேடுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கேமிங்னா விளையாட்டுன்னு சொல்லி நினைச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு கேமிங்கிறது வந்து ஒரு பேஷன், கேமிங் இவ்வளவு பண்ணலாங்கிறது இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம சொல்லி புரிய வைக்க நல்லா இருக்கும். அண்ட் கைஸ், முக்கியமா தயவு செஞ்சு நான் பண்ற ஸ்டெப்ஸ் வந்து பார்த்து பண்ணுங்க. தமிழ் கேமிங்காக எப்படி நாமினேட் பண்ணணுங்கிறத வந்து ஒரு வீடியோ போடுறேன் நான், இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க அந்த வீடியோவில். அண்ட் அந்த வீடியோ எப்படி பண்ணணுங்கிறது இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவில் ஃபில் பண்ண போகிற எல்லா கண்டென்ட்டுமே வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருப்பேன். தயவு செஞ்சு சோம்பேறித்தனம் பட்டு இந்த வீடியோக்கு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு பண்ணலாம் இல்லை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ பார்த்து முடிக்கும்போது வந்து நீங்கள் தமிழ் கேமிங்கை நாமினேட் பண்ணியிருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி கைஸ், இந்த வீடியோ வந்து ஒர்த்தா இல்லைன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் அவங்க வீடியோ வந்துருச்சு, ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான், 5 பேர் நாமினேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம நாமினேட் பண்ணுறது ஒர்த்தான்னு தெரியல. பட் ஹவ்எவர் அவங்க வந்து 5 பேர் எப்படி நாமினேட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து தமிழ் கேமிங் இருக்கணுன்ட்டு நமக்கு தெரியும். ஸோ அதுக்காக நம்ம இந்த வீடியோ பண்ணுவோம். கண்டிப்பாக நமக்கு அந்த அவார்டு அந்த வந்து இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது, ஒரு ஹானர்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ இதுதாங்க இஸ் ஃபேக்ட்டு. நான் வந்து இப்போ எப்படி பண்ணணுங்கிறது போகிறேன், என்னென்ன கண்டென்ட் ஃபீல் பண்ணணுங்கிறது வந்து எடுத்து போகிறேன் நான் டிஸ்கிரிப்ஷனை. தயவு செஞ்சு காப்பி பேஸ்ட் பண்ணி பண்ணுங்கள். நீங்கள் தயவு செஞ்சு எல்லோரும் சேம் ஃபார்மெட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் அதாவது நாமினேட் பண்ணுற லிஸ்ட்டு அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அழகாக யூடியூப்பில் போடுங்க. டைட்டில் வந்து ஐ நாமினேட் தமிழ் கேமிங், இன்னொரு இது வந்து கேமிங் சூப்பர் ஸ்டார் இ அவார்ட் டிஜிக்யூபிட் ஏதாச்சும் போடுங்க. பட் மஸ்ட் ஐ நாமினேட் தமிழ் கேமிங், இது வந்து கண்டிப்பாக இருக்கணும் கைஸ். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நீங்கள் சோசியல் மீடியாவில் மக்களின் மனம் கவர்ந்தவர்களா? இதோ மகுடம் சூட்ட வருகின்றது சூப்பர் ஸ்டார் இ அவார்ட்ஸ் 2020. நீங்களும் உங்கள் குழுவும் இவ்விருதில் பங்கு பெற விரும்புகிறீர்களா? இதோ ஓர் அரிய வாய்ப்பு. awards.digicupid.in என்ற வெப்சைட்டில் நாமினேட் செய்யுங்கள். நேயர்களே, இவ்விருதில் உங்கள் மனம் கவர்ந்தவர்களை நீங்களும் நாமினேட் செய்யலாம். சூப்பர் ஸ்டார் இ அவார்ட்ஸ் 2020 சல்யூட்டிங் ரியல் லைஃப் சூப்பர் ஹீரோ. சரி ஓகே கைஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு ஃபஸ்ட் நீங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் வந்து நீங்கள் தமிழ் கேமிங் யூடியூப் சேனல் லிங்க்கு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த நாமினேஷன் இது இந்த லிஸ்ட்டும் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன் நான். டிஜிக்யூபிட் இது நமக்கு தேவை கிடையாது. ஓகே இதுதான் இந்த லிங்க் வந்து நான் இது பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து போட்டிருப்பாங்க இந்த மாதிரி நாமினேட் நவ் அப்படின்னு சொல்லி. இந்த நாமினேட் நான் ஓப்பன் பண்ணோன்னா இங்கே காட்டுட்டு பாருங்கள், இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஸோ நாம் இந்த வெப்சைட்டில் தான் இருக்கும். ஃபைன், வெல் அண்ட் குட். இங்கே இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா நாமினேஷன் கேட்டகரிஸ் சூப்பர் ஸ்டார்ஸ் இ அவார்ட்ஸ். இதில் வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஆக்சுவலி இது என்ன கான்செப்ட்னா நீங்கள் இப்போவும் வந்து நாமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி அந்த வீடியோ வந்ததுக்கு 5 நாளுக்கு அப்புறமும் நீங்கள் பண்ணலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹவ்எவர் நம்மளுக்கு இந்த அவார்டு தேவை கிடையாது, தமிழ் கேமிங்க்கு இந்த அவார்டு இல்லை. பட் அவங்களுக்கு தமிழ் கேமிங் யாருன்னு நம்ம வந்து புரிய வைக்கணும். இப்போ வந்து நாமினேட் யுவர் ஃபேவரட் கேம் ஸ்ட்ரீமர்ஸ் நான் இது கண்டிப்பாக சம்திங் லைக் எனக்கு தமிழ் கேமிங் ரொம்ப பிடிச்சதுனால நான் பண்ணுறேன், நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஸோ ஆர்டிஸ்ட் நேம் வந்து தமிழ் கேமிங் பண்ணுங்கள், என்னோடய டீட்டெயில்ஸ் அவங்க வந்துருச்சு லைக் பண்ணுங்கள், தமிழ் கேமிங் பண்ணுங்கள். இங்கே லாஸ்ட்டில் வந்து விவேக் பிரேம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் நான் போட்டிருந்தேன். உங்களோட ஈமெயில் ஐடி போட்டு நீங்கள் வந்து நாமினேட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரெண்ட் ஈமெயில் ஐடிஸ்லேருந்து ஒருத்தரை நாமினேட் பண்ணால் தான் வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும். நீங்கள் தமிழ் கேமிங்கோட ஏற்று போடாதீங்க, நீங்கள் உங்களோட ஈமெயில் ஐடி போடுங்க. எனக்கு இது எக்ஸாக்டாக தெரியல தமிழ் கேமிங் போடணும் பண்ணிட்டு. பட் ஆக்சுவலாக ஒருத்தவங்க நம்ம நாமினேட் பண்ணுறோன்னா நம்ம வந்து இதுதான் போடணும்னு நினைக்கிறோம். ஸோ உங்களோட ஈமெயில் ஐடி போட்டுருங்க. அண்ட் இங்கே வந்து தமிழ் கேமிங்கோட ஃபோட்டோஸ் வந்து இங்கே நீங்கள் எடுத்து போட்டுருங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இதுதான் ஆக்சுவலாக தமிழ் கேமிங் 2014 சம்திங்கில் எதாவது ரெடி பண்ணுது 14-16 பதத்தை போட்டுருங்க, ஆர்டிஸ்டோட போட்டுரும். அண்ட் இந்த சோஷியல் மீடியா லிங்க்ஸ் பண்ணிடலாம். முதல்ல வந்து யூடியூப் எடுத்து போட்டுருங்க. இந்த அழகாக இந்த லிங்க் நான் உங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐ நாமினேட் தமிழ் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும் கைஸ். அப்போ தான் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு இதை கொண்டு போக முடியும். தமிழ் கேமிங் மட்டும் இல்லை கைஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி யாருமே வந்து இதில் இல்லை, ஸ்டோரி மோட் பண்ணுறவங்க யாருமே இல்லை.
எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறவங்க யாரும் இல்லாததுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஸோ கண்டிப்பாக இதை நான் பண்ணி தான் ஆகணும். நீங்களும் இது கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களோட விருப்பம் தான். ட்விட்டர் கண்டிப்பாக இருக்காது, இன்ஸ்டாகிராம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீடியோ போடலாங்கிறதுக்காக யோசிச்சுருந்தேன், நான் இந்த மாதிரி சேனல் கிடைக்குமான்ட்டு. இப்போ கிடைச்சிருச்சு. இந்த வீடியோ வந்து நான் என்னோட ப்ராஃபிட்காக நான் எதுவுமே பண்ணலை கைஸ். நீங்கள் அதை நினச்சிருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஐடியா வந்து தூக்கி போட்டிருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் கேமிங்காக தான். தமிழ் கேமிங் என்கிட்ட கேட்கல, எனக்காக இது பண்ண அப்படின்ட்டு. ஆனால் நான் தமிழ் கேமிங்காக பண்ணுவேன். இதை டிக் கொடுத்துருங்க. ஆல்ரெடி நான் ஒரு நாமினேட் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக பண்ண முடியுமான்னு தெரியல ரெண்டாவது தடவை. ஹவ்வர் நாமினேஸ் வில் பி அனௌன்ஸ்டு சூன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆல்ரெடி நாமினேஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பட் ஸ்டில் இது ஒர்க் ஆகான்னு சொல்லி தெரில. மேபி அவங்க வந்து நாமினேஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. பிகாஸ் சில கண்டென்ட் வந்து 5 பேர் பார்த்த மாதிரி இருக்குது, கேமிங்கில் வந்து 4 பேர் தான் இருந்துருக்காங்க. ஸோ மேபி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் தமிழ் கேமிங் ஒரு நேம் வந்தாலே போதும், கண்டிப்பாக தமிழ் கேமிங் தான் ஆல்வேஸ் இந்த டாப். சினிமா கைஸ் இப்படி தான் அப்படி பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்களே பாருங்கள் 209K. நான் சொல்லணும்னு அவசியம் தமிழ் கேமிங் டேவ் பண்ணி காட்டணும்னு அவசியம் கிடையாது. தமிழ் கேமிங் தெரியாதவங்க யாருமே கிடையாது. தமிழ் கேமிங் தெரியாமல் என்ன தெரிஞ்சிருக்கிறதும் யாரும் கிடையாது. ஸோ தயவு செஞ்சு பாருங்கள், எல்லா கேமும் நச்சுன்னு எடுத்து போட்டிருக்காங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் தம்ப்நெயில்ஸ் கைஸ், ஓபியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே டிஃப்ரெண்ட் தம்ப்நெயில்ஸ். இந்த மாதிரி ஒருத்தர், 10 வருஷம் யூடியூப்பில் இருக்கிற ஒருத்தர் நம்ம சப்போர்ட் பண்ணாமல் விட்டுட்டு போனோம், அவங்களுக்காக நம்ம ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணாமல் விட்டுட்டு போனோம்னா அதை விட ஒரு கேவலமான விஷயம் வந்து எதுவுமே கிடையாது கைஸ். ஸோ தயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள், ஓகேங்களா? முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை என்னால் முடியல, எனக்கு இப்போ நான் அந்த நிலைமையில் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓகே ஃபைன், நோ இஷ்யூஸ். பட் உங்களால் முடிஞ்சால் தயவு செஞ்சு பண்ணுங்கள் கைஸ். இது ரொம்ப பெரிய இம்பாக்டை கொண்டு வரும். தமிழ் கேமிங் யூடியூப் கம்யூனிட்டினா, தமிழ் கேமிங் யூடியூப் கம்யூனிட்டிங்கிறது இப்போ வந்து பப்ஜி கேமிங் யூடியூப் கம்யூனிட்டியாக மாறிட்டு வருது கைஸ். அதை நம்ம வந்து தடுத்து நிறுத்தணும். சில பப்ஜி ஸ்ட்ரீமர்ஸ் ஓகே ஃபைன், ஸ்டோரி மோட் கேம்ஸ்க்கு வராங்க, வெல் அண்ட் குட். பட் சில பேர் வந்து பப்ஜி மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். தம்ப்நெயில்ஸும் ஒரே சேம் தம்ப்நெயில்ஸ் போட்டிருக்காங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்கள் வந்து உங்கள் ஒருத்தரோட ப்ராஃபிட்காக தமிழ் கேமிங் யூடியூப் கம்யூனிட்டியை நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணுறீங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். நான் தப்பாக பேசியிருந்தேன்னா மன்னிச்சிடுங்க என்ன. பட் தயவு செஞ்சு சேம் தமிழ் யூஸ் பண்ணாதீங்க. குவாலிட்டி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் இப்படி பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து நிறைய பேர் கண்ணுக்கு தெரிய வர மாட்டேங்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் யாரையும் தப்பாக எதுவும் சொல்லலை, பட் இதுதான் வந்து ட்ரூ ஃபேக்ட். நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் நல்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், பட் உங்களை விட 10 times கிரேட்டஸ்ட் கிரேட் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து இருக்காங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் இப்படி பண்ணுறதுனால தமிழ் கேமிங் மாதிரி ஒரு பெரிய இவங்க யாரும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறாங்க. இவ்வளோ நல்ல கிரியேட்டர்ஸ் இருக்கிறச்ச ஒரு நல்ல ஸ்டோரி மோட் கேம் பிளே கிரியேட்டர்ஸ் யாருமே வந்து அந்த லிஸ்ட்டில் வரலங்கிறது கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, இட்ஸ் ஆல் ஃபேட் யூனோ. கமான் கைஸ், இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். உங்களோட யூடியூப் வீடியோ டைட்டிலில் ஐ நாமினேட் தமிழ் கேமிங், இதை மட்டும் தயவு செஞ்சு போடுங்க கைஸ். ஹேஷ்டாக் கேமிங் சூப்பர் ஸ்டார்னு பக்கத்தில் போட்டுக்கோங்க. நான் ஐ நாமினேட்டுங்கிறதும் ஹேஷ்டாகில் போடுங்க கைஸ். கமான் கைஸ், நம்மளால் கண்டிப்பாக முடியும். வி ஹாவ் டு சப்போர்ட் தமிழ் கேமிங். தமிழ் கேமிங்க்கு நம்ம தான் பண்ணி ஆகணும், நம்ம இல்லாட்டி வேறு யாரும் கிடையாது. நம்ம தான் பண்ணி ஆகணும். அவங்களோட அவார்டே நாம் தான். அந்த அவார்ட் பெரிய விஷயம் கிடையாது, பட் அந்த ஹானர் ரொம்ப பெரிய விஷயம் கைஸ். ஸோ கமான், தட்ஸ் இட் ஃபார் த டே. வீடியோ என் பண்ணிக்கிறேன். நான் தப்பாக பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. யாரோட நேமும் நான் மென்ஷன் பண்ணலை. ஸோ தயவு செஞ்சு வந்து கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி இவங்க கூட இது பண்ணியிருக்கேன், இவங்க கூட ஆடி இருக்கேன், அது தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணாதீங்க. நான் யார் பேரும் மென்ஷன் பண்ணல. அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்கிற 5 பேரும் நல்ல கிரியேட்டர்ஸ் தான், பட் அவங்க வந்து பப்ஜி கேமிங் கிரியேட்டர்ஸ், தமிழ் கேமிங் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க கைஸ். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் த டே. ஐ ஹோப் யூ ஆல் ஹேவ் அ வண்டர்ஃபுல் ரெஸ்ட் ஆஃப் த டே. வீடியோ தயவு செஞ்சு போட்டுருங்க. எல்லாரும் போட்டால் தான் ஒரு பெரிய இம்பாக்ட் கொண்டு வர முடியும். அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாரும் தயவு செஞ்சு தமிழ் கேமிங் நாமினேட் பண்ணுங்க கைஸ். தட்ஸ் இட். பை கைஸ்.